நம்முடைய தேசமான பாரதம் உலகம் முழுவதிலும் மகத்துவம் வாய்ந்தது. ஞானத்திலே, பரமோரத்திலே, உயர்மானத்திலே, அன்னதானத்திலே, கானத்திலே, அமுதாக நிறைந்த கவிதையிலே நமது தேசம் பாரதம் ஒட்டுமொத்த உலகிலுமே மிகவும் மகத்துவமானது. இந்த ஒரே பாரதம் உன்னத பாரதம் மூலமாக தமிழ்நாட்டினுடைய கலாச்சாரம், தமிழ்நாட்டினுடைய பண்பாடு இணைப்பு பாலமாக இந்த நிகழ்ச்சியை செய்திருக்கின்றோம். தமிழ் மொழி மற்றும் தமிழ் மரபுகளின் பெருமையையும் பெருமிதத்தையும் எட்டு திசைக்கும் பரவச் செய்வதில் காசி தமிழ் சங்கமம் மலரும் என்பதில் சந்தேகமில்லை. வணக்கம் எல்லாருக்கும், முக்கியமாக திரு நரேந்திர மோடி அவர்களுக்கும் யோகிஜி அவர்களுக்கும் என்னுடைய நமஸ்காரங்கள். இங்கே நாங்கள் காசி தரிசனமெல்லாம் முடிச்சுட்டு எங்களை மறுபடியும் ஒரு ஸ்பெஷல் பஸ்ஸில் எங்கள் கூட்டிகிட்டு வந்தாங்க பிரயாக்ராஜுக்கு. இங்கே திரிவேணி சங்கமத்துக்காக ஸ்நானம் பண்ணுறதுக்காக வந்திருக்கோம். இங்கே கங்கை, யமுனை, அப்புறம் சரஸ்வதி கண்ணுக்கு பட மாட்டா, அவர் அந்தர்வாகினி. ஸோ ஆனால் சரஸ்வதியும் இங்கே வந்து கலக்கிறா. ஸோ யமுனை இங்கே கருத்து நிறத்திலும் கங்கை வெள்ளையான நிறத்திலும் கலந்து இங்கே வரும்பொழுது இந்த இடத்துல எங்களுக்கெல்லாம் அழகாக ஒரு ஃப்ளோட்டெல்லாம் போட்டு கொடுத்துருக்காங்க. அதாவது நம்ம நதியில் டைரெக்டாக இறங்காமல் ஃப்ளோட்டெல்லாம் வச்சு அந்த ஃப்ளோட்டில் சின்ன சின்னதாக ஒரு குண்டம் மாதிரி வச்சு அதில் எல்லோரும் சௌகரியமாக ஸ்நானம் பண்ணுறதுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்காங்க. ரொம்ப நல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்குது. எங்களுக்கு வரும்போதே நல்லா வெல்கம்லாம் கொடுத்தாங்க. இங்கே இறங்கின உடனே நல்ல மேளதாளங்கள், மாலைகள்லாம் போட்டு, சந்தனம் குங்குமம்லாம் வச்சு, புஷ்பங்கள்லாம் தூவி ஸ்பெஷலாக ஒரு போட்டும் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க. காசி தமிழ் சங்கமத்தில் இருந்து வந்தவங்களுக்கெல்லாம் அந்த போட்டில் எங்களை இங்கே அழைச்சின் வந்து ஸ்பெஷல் நல்ல அனௌன்ஸ்மெண்ட்டெல்லாம் பண்ணி நல்லா கைட் பண்ணி ரொம்ப அழகாக எங்களை இங்கே பார்த்துட்ருக்காங்க. ரொம்ப கம்ஃபர்டபுளாக வந்தோம். தனியாக வந்திருந்தால் கூட இவ்வளோ கம்ஃபர்டபுளாக வந்திருக்க முடியாது. இங்கே ரொம்ப நல்லா எல்லா அரேஞ்ச்மெண்ட்டும் பண்ணி கொடுத்துருக்காங்க. அரேஞ்ச் பண்ணி கொடுத்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. வணக்கம் காசி. நம்முடைய மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய பாரத பிரதமர் அவர்கள் தமிழ் சங்கமம் நிகழ்வின் மூலம் சம்பிரதாயத்துக்காக நடக்கும் நிகழ்வு அல்ல இது, உணர்வுபூர்வமாக இந்தியா ஒருங்கிணைப்பு, இந்திய தேச ஒற்றுமைக்கான விழா இது என்பதை தேசத்திற்கு எடுத்து கூறியிருக்கிறார். பிரதமர் அவர்கள் ஆற்றிய தொடக்க உரையிலே உலகின் மூத்த மொழி தமிழ் தொன்மை மிக்கது என்று குறிப்பிட்டுள்ளார். அதனை உலகமெங்கும் பரப்ப வேண்டியது நம்முடைய கடமை. அதனை புறக்கணிப்பது தேசத்திற்கு நாம் செய்யும் அவமதிப்பாகும் என்று தெரிவித்திருக்கிறார். கடந்த 75 ஆண்டு கால வரலாற்றிலே நடக்காத ஒரு நிகழ்வு இன்றைக்கு காசியிலே நடந்திருப்பது உண்மையிலேயே போற்றுதலுக்குரியது, வாழ்த்துக்குரியது. தமிழ் மக்கள் சார்பிலே மத்திய அரசுக்கும் பிரதமருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம்.